வணக்கம் நண்பர்களே. கல்வியிலையும் வேலை வாய்ப்பிலையும் வன்னியர்களுக்கு 20 விழுக்காடு தனியிட ஒதுக்கீடு பெற்றுத் தருவதன் மூலம்தான் உங்களுடைய வாழ்க்கை நிலையை முன்னேற்ற முடியும் அப்படின்னு தன் அரசியல் பயணத்தை தொடங்கிய மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் கடந்த 40 ஆண்டுகளாக தொடர்ந்து போராடி வர்றார். 1980 1989 ஆண்டு வரைக்கும் 10 ஆண்டுகள் தொடர் போராட்டம் நடத்தி 21 உயிர்களை தியாகம் செஞ்சு வன்னியர்களுக்கு மட்டுமே வழங்கப்பட வேண்டிய 20 விழுக்காடு இடஒதுக்கீட்டை 108 ஜாதிகளுக்கு பகிர்ந்து வழங்கியதுதான் தமிழ்நாட்டில் இன்னைக்கும் நடைபெறும் சமூக நீதி சூறையாடல்களுக்கு காரணம் அப்படின்னு மருத்துவர் ராமதாஸ் தெரிவிச்சுட்டு வரார். இந்த நிலையை மாற்றுவதற்காக தான் கல்வி வேலை வாய்ப்பில் வன்னியர்களுக்கு 20 விழுக்காடு தனி இடஒதுக்கீடு வேண்டும் அப்படின்னு தொடர் போராட்டங்களை மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் அறிவித்தார். கடந்த டிசம்பர் 1 தொடங்கி ஜனவரி 29 வரைக்கும் மொத்தம் 9 6 கட்டங்களா பல்வேறு போராட்டங்களை படலி மக்கள் கட்சியும் வன்னியர் சங்கமும் இணைந்து நடத்தின. தமிழக அரசுக்கும் படலி மக்கள் கட்சிக்கும் இடையில பல கட்ட பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருது. பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு 2 அமைதி நிலவு வந்த நிலையில இப்போ சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடைபெற்று வருவதால அதுல வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு குறித்து அறிவிக்கப்படும்னு எதிர்பார்க்கப்பட்டிருந்தது. கூட்டத்தொடர் நாளைக்கு முடிவடைய நிலையில இன்னும் எந்த அறிவிப்பும் வெளியாகல. இந்த நிலையில மதியம் 2:30 தலைமை செயலகத்துல செய்தியாளர்களை அமைச்சர்களோட முதல்வர் சந்திக்கிறான்னு தகவல் வெளியானது. அப்போ மண்ணில் இடஒதுக்கீடு குறித்து அறிவிப்பு வருமா அப்படின்னு எதிர்பார்ப்பும் உருவாகியிருக்கு. திரும்ப பிற்பகல் 3 மீண்டும் சட்டப்பேரவை கூடும்னு அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில இப்போ 3:45 சட்டப்பேரவை கூடும்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. தமிழகத்துல சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறும் தேதி குறித்து இன்னைக்கு மாலை 4 அறிவிக்கப்பட்டிருக்க நிலையில சட்டப்பேரவையில முக்கிய அறிவிப்புகள் வெளியாக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அனைவருமே ஆவலா எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. மேலும் இது போன்ற செய்திகள் தெரிந்து கொள்ள நம் சேனலை லைக், ஷேர், கமெண்ட் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.